இருக்கு, அதனுடைய நீளம் அகலம் உயரம் இந்த மூணுமே, நீளம் ஒரு யூனிட்டும் அகலம் வந்து ரெண்டு யூனிட்டும் உயரம் வந்து மூணு யூனிட்டும் என்ன செய்யுது, விரிவடைகிறது. அப்படி விரிவடையும் போது கனசதுரத்தினுடைய வால்யூம்ல இருந்து இது வந்து என்ன செய்யும், ஒரு 52 யூனிட் என்ன செய்யும், கியூபிக் யூனிட் பெருசாக மாறும், இன்கிரீஸ் ஆகும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த கியூபாய்ட், அதாவது கன செவ்வகம் இருக்கு பாத்தீங்களா, இப்படி எல்லாம் வெவ்வேறு ஷேப்ல நம்மளுக்கு கூடுது. இது ஒரு யூனிட், இது ரெண்டு யூனிட், இது மூணு யூனிட். அப்போ இது ஒரு கன செவ்வகமாக மாறும், அதனுடைய வால்யூமை நம்ம கண்டுபிடிக்கணும். நான் முதல்ல கியூபிக் பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, கன சதுரம், அதனுடைய ஒரு பக்கத்தை எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். பாருங்க, கனசதுரத்துல எல்லா பக்கமுமே எக்ஸா தான் இருக்கும். இது நாலுன்னா எல்லா பக்கமே நாலு நாளா இருக்கும். இதனுடைய வால்யூம் வேணும் அப்படின்னா நீளத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் பெருக்கணும், எக்ஸ் இன்று எக்ஸ் இன்று எக்ஸ் எக்ஸ் கியூப். இதுதான் கியூபினுடைய வால்யூம், கன சதுரத்தினுடைய வால்யூம். இப்போ பாருங்க, இதுல இருந்து இந்த எக்ஸ் ஆனது ஒரு யூனிட் கொஞ்சம் பெருசா இருக்கு, இது வந்து அகலமானது ரெண்டு யூனிட், எக்ஸ் கூட ஒரு ரெண்டு யூனிட் பெருசா இருக்கு, உயரமானது மூணு யூனிட் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு, பெருசா இருக்கு. அப்போ இது பேரு கன சதுரம், இந்த கியூபாய்டு. இந்த கியூபாய்டுடைய நீளம் அகலம் உயரம் எல்லாம் நம்மளுக்கு எக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸ் பிளஸ் த்ரீன்னு இருக்கு. இப்போ இதனுடைய வால்யூம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கியூபாய்டுடைய வால்யூம் ஆனது இந்த வால்யூமை விட ஒரு 52 யூனிட் நம்மளுக்கு கூட. அப்ப இந்த கன செவ்வகத்தினுடைய நம்மளுக்கு கன அளவானது இந்த வால்யூம் இருக்கு பாருங்க, கன சதுரம் நீளம் இன்று அகலம் இன்று உயரம் எக்ஸ் கியூபை விட 52 யூனிட் அதிகமாக இருக்கும். இது ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். வழக்கமாக இதனுடைய கனளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதனுடைய நீளம் அகலம் உயரம் இதை பெருக்கினாலே நம்மளுக்கு கிடைக்கும். அதனால இதனுடைய நீளம், இந்த செவ்வகத்தினுடைய கன செவ்வகத்தினுடைய நீளம் அகலம் உயரம் எல்லாத்தையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணினோம் அப்படின்னா இந்த வால்யூம் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ இது மூணு விஷயங்கள் பெருக்கல்ல இருக்கு, முதல்ல ரெண்டு அதை நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் உள்ளதை அப்படியே வச்சுட்டு இந்த எக்ஸை கொண்டு போய் எக்ஸை மல்டிப்ளை பண்ணினா எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸை கொண்டு போய் மூணை மல்டிப்ளை பண்ணினா மூணு எக்ஸ், இப்போ ரெண்டை கொண்டு போய் எக்ஸை மல்டிப்ளை பண்ணினா ரெண்டு எக்ஸ், ரெண்டை கொண்டு போய் மூணை மல்டிப்ளை பண்ணினா ஆறு. இங்க ஒரு மூணு எக்ஸ், இங்க ஒரு ரெண்டு எக்ஸ் இருக்கு, அதை மட்டும் நான் அஞ்சு எக்ஸாக இப்ப மாத்திக்கிறேன். இப்போ இந்த ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணணும், எக்ஸை கொண்டு போய் முத உறுப்பை மல்டிப்ளை பண்ணினா எக்ஸ் கியூப், எக்ஸை கொண்டு போய் அஞ்சு எக்ஸை பண்ணினா அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸை கொண்டு போய் ஆறை மல்டிப்ளை பண்ணினா ஆறு எக்ஸ், இந்த ஒன்னை கொண்டு போய் எக்ஸ் ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணினா எக்ஸ் ஸ்கொயர், ஒன்னை கொண்டு போய் அஞ்சு எக்ஸை மல்டிப்ளை பண்ணினா அஞ்சு எக்ஸ், ஒன்னையும் ஆறையும் மல்டிப்ளை பண்ணினா ஆறு. வலது பக்கத்தில் இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். இங்க பாருங்க எக்ஸ் கியூப் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் கியூப் இருக்கு. ஈக்குவலை விட்டு அந்த பக்கமா ஒரே குறிகளை இருந்துச்சுன்னா அதெல்லாம் அடிக்கலாம், இதுவும் பிளஸ்ல இருக்கு, இந்த பக்கமா கொண்டு வந்தா மைனஸா தான் வரப்போகுது, அதனால இங்கேயே நம்ம கட் கொடுத்துக்கலாம். அடுத்தது இங்க ஒரு அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்க ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, அதனால ஆறு எக்ஸ் ஸ்கொயர், இங்க ஒரு அஞ்சு எக்ஸ், இங்க ஒரு அஞ்சு ஆறு எக்ஸ், ஒரு அஞ்சு எக்ஸ் சேர்த்தா 11 எக்ஸ். பாருங்க இந்த தனி நம்பர் ஆறு இருக்கு, 52 இங்க கொண்டு வந்தா மைனஸ் 52 வந்துடும். ஆக ஆறு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 11 எக்ஸ் மைனஸ் 46 அப்படின்ட்டு ஒரு இருபடி சமன்பாடு இருக்கு. ஆறை கொண்டு போய் மைனஸ் 46 பெருக்குனா மைனஸ் 276 கூட்டினா நம்மளுக்கு 11 அப்படின்னு வரணும். அப்போ மைனஸ் 12 23 நம்மளால மல்டிப்ளை பண்ணினா மைனஸ் 276 வரும், கூட்டினா 11 வந்துடும். இதுக்கு முன்னால ஆறு இருக்கு, அந்த ஆறால இப்படி வகுத்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி எழுத முடியும், இந்த ரெண்டையும் கட் பண்ணினா மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2 ஆறு எக்ஸ் பிளஸ் 63 = 0. தனித்தனி ஃபேக்டரா பிரிச்சிருங்க, எக்ஸ் மைனஸ் 2 = 0, ஆறு எக்ஸ் பிளஸ் 23 = 0. மைனஸ் 2 அந்த பக்கமா அனுப்புனா 2, இந்த 23 மைனஸ் 23 வரும். எக்ஸுக்கு மதிப்பு பாருங்க, மைனஸ் 23/6 மதிப்பு நம்மளுக்கு பொருந்தாத ஒரு வேல்யூ, ஒரு நடைமுறை கணக்குல நீள அகலங்கள் மைனஸ்ல போகாது, அதனால இந்த வேல்யூவை விட்டுறலாம். எக்ஸ் 2 மட்டும் நம்ம எடுத்துக்குவோம், இந்த வேல்யூ வேண்டாம், இதை விட்டுட்டு எக்ஸ் = 2 எடுத்துக்குவோம். இப்போ இதுல 2 இதுல 2 இதுல 2 போட்டோம் அப்படின்னா இதனுடைய வால்யூம் கிடைச்சிடும்.
அதனால நான் வந்து கனசதுரத்தினுடைய கனளவு நான் கண்டுபிடிக்க போறேன். கனசதுரத்திற்கான கனளவு எக்ஸ் இன்று எக்ஸ் இன்று எக்ஸ், அதனால எக்ஸ் கியூபு. எக்ஸ் வார இடத்துல நான் ரெண்டை போட்டேன் அப்படின்னா ரெண்டு கியூப், ரெண்டு கியூப்னா ரெண்டு இன்று ரெண்டு இன்று ரெண்டு, அதனால எட்டு நம்மளுக்கு என்ன செய்யும், கன அளவு கிடைக்கும். ஸோ இது வந்து இந்த கியூபினுடைய வால்யூம். அடுத்தது பாருங்க, இந்த கியூபாய்டுடைய வால்யூம் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் கியூபாய்டுடைய வால்யூம் வந்து கனசதுரத்தினுடைய கனச்செவ்வகத்தினுடைய வால்யூம் கண்டுபிடிப்பதற்கு எக்ஸ் கியூப் பிளஸ் 52. இந்த இடத்துல எக்ஸ் இருக்க இடத்துல ரெண்டு போட்டோம் அப்படின்னா கனசதுரத்திற்கான வால்யூம் கண்டுபிடிக்கலாம். ரெண்டு கியூப் பிளஸ் 52, சரிங்களா? அதனால ரெண்டை கியூப் பண்ணினா எட்டு, எட்டையும் 52 கூட்டிட்டா நம்மளுக்கு என்ன செய்யும், 60 கன அலகுகள் கிடைக்கும். ஸோ கணக்கில் பாருங்க, நம்மளுக்கு கேட்டிருக்கிறது இதனுடைய வால்யூம் தான் கேட்டிருக்காங்க, கியூபினுடைய வால்யூம் கேட்கல. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது இந்த கியூபாய்டுடைய வால்யூம் கேட்டிருக்காங்க. அப்போ கியூபாய்டுடைய வால்யூம் வேணும்னா எக்ஸ் கியூப் பிளஸ் 52. அதனால நம்மளுக்கு என்ன செய்யும், 8 பிளஸ் 52 60 கியூபிக் யூனிட் அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு.